ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ரெயின்போ ட்ராமா சேனல். எல்லாருமே வாட்டர் பாயில வந்து எபிசோட் ஒன்ல பார்ட் டூக்காக வெயிட் பண்றீங்கன்னு புரியுது. வீடியோ அப்லோட் பண்றப்ப ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துருச்சுப்பா. நானும் சில சீன்ஸ் வந்து கட் பண்ணியாச்சும் அப்லோட் பண்ணிடலான்னு பார்த்தேன், ஆனாலும் பிளாக் ஆயிடுச்சு. அந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு நாளைக்கு வந்து வீடியோ போட ட்ரை பண்றேன். தற்சமயத்துக்கு நாம வந்து இப்போ வந்து ஹிஸ்டரி 1 ஸ்டே அவே ஃப்ரம் மீ அந்த டிராமா தான் பார்க்க போறோம். நாம ஹிஸ்டரி 2 கிராசிங் த லைன்ல வந்து எந்த அளவு ரசிச்சு பார்த்தோமோ அதே மாதிரியான ரசிப்பு தன்மையும் ரொமான்ஸும் இதுலயும் இருக்குப்பா. ஓகே, வாங்க சட்டுன்னு வீடியோ பார்த்துடலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கதையோட செகண்ட் ஹீரோ தான் கட்டினானே. இவரோட பேர் வந்து என்னன்னா தங்கி. நாம வந்து இவர் வந்து ஃபெமினே வச்சுக்கலாம். இவர் வந்து காரை வந்து தூசி போடாம அப்படி பாத்துக்கிறாரு. இப்ப திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒருத்தன் ஓடி வரான். ஓடி வந்தவன் அவன் மட்டும் ஓடாம, டே நிக்காதடா, ஓடு ஓடு அப்படின்னு சொல்றான். இவனும் ஓடுறான். டே யாரா நீ, நீ ஓடுனது மட்டும் இல்லாம என்னையும் ஓட வச்சிட்ட, அவங்க எதுக்கு ஒண்ணு தொடுத்துருங்க, நீ எதை தப்பு முடியா என்ன அப்படின்னு ஃபெங் வந்து கேட்டுட்டே இருக்கான். டே நல்லா கேக்குறட கேள்விய, யார் ஓடச்சுனாலும் இப்படிதான் ஓடிடுவியா என்ன அப்படின்னு அவன் கலாய்ச்சி இருக்கான். டேய் வாய மூடுறா, யாரா நீ அப்படின்னு கேட்டுக்கிட்ட இப்பதான் அவனை முழுசா பாக்குறான். டேய் நீ இந்த படத்துல நடிச்ச அந்த ஆக்டர் சென் தானே, ஐயோ சார் நீங்களா அப்படின்னு ஆச்சரியத்துல நிக்கிறான். இவர் தான்ப்பா நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோ. சோ நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து ஒரு ஆக்டர்னு தெரிஞ்சு போச்சு. டேய் ஃபேன் தம்பி, நான் அந்த படத்துல நடிச்ச அதே ஆக்டர் தான்டா, இந்தா இத என்னோட அன்பளிப்பா வச்சுக்கோ அப்படின்னு அவனோட கோட்டு கேப்பு கண்ணாடி எல்லாத்தையும் ஃபெங்குக்கு போட்டு விட்டுருதான். செங் எதுக்கு இப்படி பண்றான்னா அப்பதான் அவனோட ரசிகர் கூட்டத்துல இருந்து தப்பிக்க முடியும்னு அவன் பண்றான். அவன் நினைச்ச மாதிரி ஃபேன்ஸ் எல்லாரும் ஃபெங்க வந்து செங்குன்னு நினைச்சு ஆட்டோகிராஃப் கேட்டு முடிச்சு எடுத்துட்டாங்க. அப்பாட நாம தப்பிச்சிட்டோம்பா அப்படின்னு மேல நின்று அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். சே ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்துகிட்டு நம்மள இப்படி ஒரு பிரச்சனை சிக்க வச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு ஃபெங் வந்து புலம்பிக்கி இருக்கான். இப்ப ஃபெங்கோட அம்மா வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி ஃபெங், உன்னோட புது அப்பாவும் நானும் ஹனிமூன்ல இருக்கோம்ப்பா. இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து உன்னோட புது பிரதரை வந்து நீ தான் கவனிச்சுக்கணும். அவன் ஸ்கூல் டிராப் அவுட் ஆன பையன் வேற, அதனால அவனுக்கு ஸ்டடீஸ்ல நீ தான் இப்ப ஹெல்ப் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்ல வேண்டியதுலாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. இவனை ஒரு வார்த்தை கூட பேச விடாம காலை கட் பண்ணிடுறாங்க. பெண் வந்து இப்ப காலை கட் பண்றான். யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது அந்த சினிமா ஸ்டாரு. ஃபெங்க செங்கா பார்த்தவொடனே பதறி போய் கதவை மூடிட்டு, இல்ல 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 இது என்னோட கற்பனை தான், கற்பனை மட்டும்தான் அப்படின்னு ஃபெங் வந்து யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல செங் உள்ள வந்துடுறான். டேய் நீ எப்படா டோர் ஓபன் பண்ண அப்படின்னு ஃபெங் வந்து கேக்குறான். டேய் தம்பி நான் தாண்டா உன்னோட புது பிரதரு, அம்மா தாண்டா சாவியை கொடுத்தாங்க அப்படின்னு சாவி எடுத்து நீட்டிட்டு உள்ள போயிடுறான். டேய் நில்றா, ஷூவை கழட்டிட்டு உள்ள போடா, இண்டோர் ஸ்லீப்பரை போட்டு போடா, அதை தொடாதடா, இதை பண்ணாதடா அப்படின்னு பெண் வந்து பின்னாடி இன்னும் கத்திக்கிட்டே இருக்கான். இவன் எப்படி கத்துறத பாத்துட்டு பெண் பக்கத்துல போய், இங்க பாருடா, என்னோட அப்பா வந்து உன்னோட அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதனால நாம இப்ப பிரதர்ஸ். இந்த மாதிரி பிரதர் ரிலேஷன்ஷிப் எல்லாம் எனக்கு பிடிக்காதுடா, இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் முன்னாடி வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிதானே ஆகணும். நம்ம பிரதர் ரிலேஷன்ஷிப்ல வந்து நான் அண்ணனா இருக்கும்போது நீ தம்பியாரு, நீ தம்பியா இருக்கும்போது நான் அண்ணா இருக்கேன், சரியாடா தம்பி. அப்புறம் நான் தம்பி அண்ணன் வந்து ஸ்கூல் டிராப் அவுட் ஆன பையெல்லாம் கிடையாதுடா, அதனால இப்ப நான் படிக்கிற ஸ்கூல்ல வந்து நீ எனக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காதுடா, என்ன புரிஞ்சுச்சா என்னோட அருமை தம்பியே அப்படின்னு நாஷ்டமா பேசிக்கிட்டே போறான். டேய் இப்படிதான் புதுசா ஒரு ஆளை மீட் பண்ணும்போது பேசியா, பார்த்து பேச மாட்டியா அப்படின்னு ஃபெங் வந்து கத்திக்கி இருக்கான். செங்க என்னன்னா ஏழாம் அறிவுல வந்து டாங்லி வந்து கண்ணிமைக்காம முறைப்பாங்கள, அந்த மாதிரி ஃபெங்க பார்த்து முறைக்கிறான். ஃபெங்கும் பயந்து போய், சரி சரி நீ சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சுடா பிரதரு அப்படின்னு அடங்கி போயிட்டான். சூப்பர்டா தம்பி, இது நல்ல பிள்ளைக்கு அழகு. அப்புறம் அண்ணனோட எல்லா திங்ஸையும் வெளியெடுத்து எங்கெங்க வைக்கணும் பார்த்து அரேஞ்ச் பண்ணிடுறா, நான் திரும்பி வந்து செக் பண்ணும் போது எல்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறான். டேய் நில்றா, எனக்கு ஏன்டா இவ்வளவு பெரிய வேலையை கொடுக்குற, என்னாலலாம் பண்ண முடியாது அப்படின்னு ஃபெங் வந்து சொல்லியிருக்கான். டேய் புதுசா கிடைச்ச என்னோட அருமை தம்பியே, உனக்கு எந்த லாங்குவேஜ்ல சொன்னடா புரியும், சைனீஸ்ல சொல்லவா இல்ல இங்கிலீஷ்ல சொல்லவா? இல்ல 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 நான் என்னோட லாங்குவேஜ்ல சொல்றேன்டா, நான் உனக்கு இப்ப அண்ணன்டா, நீ எனக்கு தம்பி ஓகேவா, இது என்னோட ரிக்வஸ்ட் இல்லடா, என்னோட ஆர்டர், எல்லாத்தையும் ப்ராப்பரா முடிச்சு வச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு செங் போயிடுறான். செங்க வந்து கடுப்புல நின்னுக்கிருக்கான். இப்படி ஒரு அண்ணன் கிடைச்சதுக்கு கிடைக்காமலே இருக்கலாம் அப்படின்னு புலம்பிக்கிருக்கான். சரி என்ன பண்ண, அண்ணனா போயிட்டான், அம்மா வேற சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரான். என்னப்பா
உன் பிரதர் கூட வந்து எல்லாம் நல்லபடியா போகுதா என்ன அப்படின்னு பெங்கோட அம்மா வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அம்மா கிட்ட போய் எனக்கு சொல்ல அப்படின்னு நல்லாதான் போகுது அப்படின்னு இவனும் மெசேஜ் அனுப்பிவிட்டுருதான். அடுத்த நாள் காலையில பார்த்தா சத்தமா அலாம் அடிக்குது. அந்த சத்தத்துல இந்த செங் பையனா எந்திரிக்காம அப்படி படுத்து கிடக்குறான். பெங் ஆவேசப்பட்டு அலாம் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு டேய் எந்திரிடா எந்திரி அப்படின்னு எழுப்பிடுறான். அப்பயும் எந்திரிக்காம படுத்து கிடக்குறான். இவன் என்ன இப்படி படுத்து கிடக்கான்? சரி இவனை கவனிச்சோம்னா நம்ம வேலையை பார்க்க முடியாது அப்படின்னு இவன் போய் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கான். இப்ப பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு சோஃபாவை பார்த்தா செங்க காணும். இவன் இவ்வளவு காலம் எல்லாத்தையும் எங்க போயிட்டான் அப்படின்னு வந்து தேடி பாக்குறான். அதுக்குள்ள இந்த செங் வந்து எங்க இருந்து வந்தான்னு தெரியல. வேகமா முன்னாடி வந்து நின்னு வந்து பெங் பயந்துட்டான். டே தம்பி என்ன என்னதான் தெரியா என்ன அப்படின்னு செங் வந்து கேக்குறான். பெங்கும் ஒரு பதட்டத்துல வந்து அது அது நீ ஏன் கூட ஸ்டே பண்ற வரைக்கும் சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே என்னது ரூல்ஸா அப்படின்னு செங் வந்து கேக்குறான். ஆமாண்டா ரூல்ஸ் தான். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் நேத்து தான் உன்னோட துணி எல்லாத்தையும் அழகா மடிச்சு வச்சேன். ஆனா இப்ப நீ இது எல்லாத்தையும் பரத்தி போட்டு வச்சிருக்க அப்படின்னு செங் வந்து ரொம்ப பரபரப்பா ரூல்ஸ் எல்லாம் சொல்லிக்கிருக்கும் போதே செங் ரொம்ப கூலா செங் பக்கத்துல போய் டேய் வேணா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோமா என்ன அப்படின்னு கேக்குறான். செங் இப்படி பக்கத்துல வந்தோடனே செங்குக்கு ஒரு நிமிஷம் வந்து விடவெடுத்து போயிடுச்சு. இருந்தாலும் மேனேஜ் பண்ணி நீ சாப்பிட்ட தட்டை வந்து சாப்பிட்டு முடிச்சோடனே கழுவி வைக்கணும்டா. நீ ஏதாச்சும் ட்ரிங்க் பண்ணினா அதை ப்ராப்பரா எடுத்து போகணும்டா அப்படின்னு ரூல்ஸ் வந்து அடிக்கிட்டே போறேன். செங் வந்து எக்ஸ்பிரஸ் வேர்ல வந்து அவனோட ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டே போயிருக்கான். செங் வந்து அவனை தடுத்து நிறுத்தி டேய் தம்பி புரியுதுடா, ஆனா இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்டா, நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிடுறான். இவனை எப்படிதான் வழிக்கு கொண்டு வர்றதுன்னே தெரியாம பெண் முடிச்சுக்கிட்டே நிக்கிறான். இப்ப நடந்த கதை எல்லாத்தையும் பெண் வந்து இவனோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றான். இந்த பொண்ணோட பேரு வந்து என்னன்னா மெங். ஆமா அப்படி யார்தான் உங்களோட அண்ணே, அவன் பேரை சொல்லு பாப்போம் அப்படின்னு மெங் வந்து கேக்குறா. அவன் பேரை சொன்னவனே அவளுக்கு அப்படி ஒரு ஷாக்கு, என்ன அந்த சூப்பர் ஸ்டாரோட பிரதர் அண்ணி? ஐயோ இதை நான் நம்ப முடியலையே, இதை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், யார்கிட்ட சொன்னா நம்ப மாட்டாங்களே அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆகுறான். எப்படியோ எனக்கு இப்ப வந்து ஒரு பாய் லவ் ஸ்டோரி வந்து கிடைக்க போகுது அப்படின்னு இவ வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கா. ஆக்சுவலா இந்த பொண்ணு வந்து ஒரு பிஎல் லவ் ஸ்டோரி எழுதுற ஒரு பொண்ணுதான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டவனே ரெண்டு பேர்த்தையும் ஜாயிண்ட் ஆக்கி விட்டு ஒரு லவ் ஸ்டோரி வந்து ரெடி பண்ண முடிவு பண்ணிட்டான். டே செங்கு நேத்து நைட்டு ஏதாச்சும் நடந்துச்சாடா அப்படின்னு கேக்குறா. அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கும், சரி ஸ்டோரிய வந்து டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேக்குறா. இவ ஆர்வத்துக்கு வந்து தடை போடுற மாதிரி நேத்து நைட் என்ன நினைச்சு ஊர் உலகத்துல எல்லாம் தூங்குற மாதிரி நாங்க தூங்கலாம் செஞ்சோம் அப்படின்னு அவன் சொன்ன உடனே என்னது ஒன்னா சேர்ந்து தூங்குனீங்களா அப்படின்னு இமேஜினேஷன் உலகத்துக்குள்ள போயிட்டான். இவளோட இமேஜினேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்களே, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டு ஹாப்பியா இருக்கிற மாதிரி நினைச்சு பாக்குறான். ஏய் மெங்கு உன் பிஎல் லவ் ஸ்டோரி எழுத நாங்க தான் கிடைச்சோமா என்ன, உன் இமேஜினேஷனை நிப்பாட்டிக்கோ அப்படின்னு செங் வந்து சொல்லியிருக்கான். ஆனாலும் மெங் வந்து விடுற மாதிரியே இல்ல, எப்படியாச்சும் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சே ஆகணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப தீவிரமா இருக்கா. பேர் பொறுத்த கூட பாக்க ஆரம்பிச்சிட்டா விட்டா பத்திரிக்கையை அடிச்சுடா போல இருக்கே. இவா ஹெவியா யோசிச்சுட்டே இருக்கும்போது செங்க அங்க வந்துடுறான். செங்க பார்த்தவனே நீங்க செங் செங் தானே, ஐயோ என் சூப்பர் ஸ்டார் பாத்துட்டேனே அப்படின்னு மெங் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகுறா. டே தம்பி யாருடா உன் ஃப்ரெண்டா என்ன அப்படின்னு செங் வந்து கேக்குறான். செங்க வந்து மெங்க வந்து செங்குக்கு அறிமுகப்படுத்திக்கிறான். ஸ்டார்டிங்லயே ஹாய் பியூட்டி அப்படின்னு ஒரு பெரிய நங்கூர்த்த செங் போட்டுருதான். அவ்வளவுதான்ப்பா இந்த பொண்ணு டோட்டலா பிளாட்டு. இந்த பொண்ணு கையிலயே பிடிக்க முடியல, நான் பியூட்டியா பியூட்டியா அப்படின்னு ரெக்க கட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டா. சரிம்மா மெங்கு உனக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்பு கிளம்பு அப்படின்னு இவளை வந்து வீட்டுக்கு பத்தி விடுறான். போகும்போதே என்ன மறந்துடாதீங்க என் பேரை ஏன் வச்சுக்கோங்க அப்படின்னு கத்திக்கிட்டே போறேன். நைட்டு டின்னருக்கு வந்து சாப்பிட உட்கார்ந்தா செங்கோட சாப்பாடு வந்து செங் எடுத்துக்கிறான். ஏன்டா லூசு, அதான் உனக்கு சாப்பாடு வச்சிருக்கீங்க, பிறகு எதுக்குற என்னோட சாப்பாடு புடுங்குற குர்ற குர்ற அப்படின்னு செங் வந்து கேக்குறான். டேய் தம்பி இற கைய, அண்ணனுக்கு மரியாதை கொடுத்து பழகுடா, வேணும்னா இன்னொரு தடவை வந்து வச்சு கொண்டு வந்து சாப்பிடு அப்படின்னு இவன் வந்து சொல்லிடுறான். டேய் நீ எல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டாராடா, என்னடா குழந்தைங்க கிட்ட குச்சி முட்டாய் திருடி சாப்பிடுற மாதிரி இப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னு திட்டிக்கிட்டே போயிருந்தான். செங்குக்கு வந்து இப்ப ஒரு கால் வருது, ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சில பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த பிரச்சனையில நான் பாத்துக்கிறேன், நீங்க அடுத்து வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு வந்து செங் வந்து பேசியிருக்கான். செங் பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு டேய் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கிளாஸ் அட்டன் பண்ணி படிக்கிற வழியை பாருடா அப்படின்னு செங் வந்து சொல்லியிருக்கான்.
பரவாயில்லடா, என் மேல கேரிங் எல்லாம் காட்டுற, இதுதான் அண்ணன் தம்பி பாசங்கிறதும். இன்னைக்கு வேணா நாம வேணா ஒன்னா சேர்ந்து தூங்குவோமோ அப்படின்னு செங் வந்து கேக்குறான். பெண் வந்து பதறி போய் பெட்ட பாக்குறான். டேய், அது சின்ன பெட்டுடா, அதுல ஒரு ஆள் தானே கம்ஃபர்டபுளா படுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எனக்கு தனியா தூங்குனா தானே பிடிக்கும். நீ நேத்து சோபால தானே படுத்து கிடந்த, அங்கேயே படுத்துக்கோ, என் பெட்டு கிட்ட மட்டும் வந்துடாதடா அப்படின்னு செங் வந்து ஆர்டர் போடுறான். டேய், எனக்கெல்லாம் ஆர்டர் போடாதடா, சோஃபா ரொம்ப குட்டியா இருக்குடா, என்ன மாதிரி சூப்பர் ஸ்டார்லாம் சோஃபால படுத்து தூக்க வராம டார்க் சர்க்கிள் வந்து நல்லா நடிக்கலாடி என் படம் எப்படா ஓடும் அப்படின்னு செங் வந்து ஃபீல் பண்ணிக்கிறதுக்கான். டேய், நீ எவ்வளவு பெரிய விட்ட போட்டாலும் என் பதில் முடியாதுதான்டா அப்படின்னு பெண் வந்து ஆணித்தரமா சொல்லிடுறான். ஏண்டா, ஒருவேளை ஒன்னா தூங்குனா ஏதாச்சும் நடந்துடும் பயப்படுறியா என்ன அப்படின்னு செங் வந்து கேக்குறான். டேய் லூசு, அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, எனக்கு தனியா தூங்குனாதான் பிடிக்கும், அதான் சொன்னேன் அப்படின்னு செங் வந்து சொல்லியிருக்கான். அப்படிங்களா தம்பி? டேய் தம்பி, அண்ணன் இங்க வந்து ஸ்டே பண்ண பிறகு உனக்காக எவ்வளவு வார்த்தைகிட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன், அண்ணனுக்காக இது கூட செய்ய மாட்டியா என்ன அப்படின்னு சாப்பிட்டு கூட முடிக்காம வேகமா ஓடி போய் பஸ்ல இடம் போடுற மாதிரி பெட்டு எனக்கு தான் வேணும் அப்படின்னு செட்டில் ஆயிடுறான். நாளுக்கு நாள் இவனோட அக்கப்போர் பெருத்த அக்கப்போரா இருக்கே அப்படின்னு ஃபெங் வந்து பாத்துக்கிருக்கான். ஃபெங் இப்ப வந்து எக்ஸாம் கொண்ட நோட்ஸ் எல்லாத்தையும் செங் கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறான். டே தம்பி நில்றா, இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுடா, பாரு பக்கம் பக்கமா எவ்வளவு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு, அதனால அண்ணனால பண்ண முடியாது சரியா, அப்புறம் என்ன கரெக்டா 7 மணிக்கு எழுப்பி விட்டுடா, அண்ணனுக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு செங் வந்து சொல்லியிருக்கான். ஏன்டா டேய், இது என்ன பெரிய பாகுபலி ஸ்கிரிப்டாடா, அதான் பக்கத்துல வந்து அலாம் கூட வச்சிருக்கீங்க, பிறகு எதுக்கு என்ன எழுப்பிட சொல்ற அப்படின்னு செங் வந்து கத்திக்கி இருக்கான். டேய் தம்பி, இதுவும் அப்பப்ப உன்ன மாதிரி ரிப்பேரா போயிரும் போல இருக்கு, சரி என்ன பண்ண, அதான் அலாமோட நீ நல்லா சத்தமா கத்துறியே, நீயே எழுப்பி விட்டுரு அப்படின்னு செங் வந்து சொல்றான். செங்கும் கடுப்பாய் என்ன சொல்றன்னு தெரியாம அங்கிருந்து போறான். மறுபடியும் போறோம் நீ பாட்டி. டே தம்பி, அண்ணனுக்கு இந்த நோட்ஸ் எல்லாம் வேண்டாடா, நீயே எடுத்துட்டு போய் நல்லா படி, அண்ணே சோக கதை சொந்த கதையெல்லாம் எழுதி மார்க் வாங்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிடா என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு அவனும் நோட்ஸ் தூக்கிட்டு போயிடுறான். இப்ப அடுத்த சீன்ல வந்து மெங்கதான் காட்டுறாங்க, இந்த பொண்ணுக்கு வந்து செங்க பார்த்ததுல இருந்து இவளோட பிஎன் நாவல் ஸ்டோரிக்கு வந்து அப்படியே ஐடியா வந்து அருமை மாதிரி கொட்டுது. எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து ரெண்டு பேர்த்தையும் பத்தி கற்பனை பண்ணி அப்படி ஸ்டோரி எழுதுறா. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண பிறகு கூட இப்படி இருப்பாங்க தெரியல, ஆனா இந்த பொண்ணு வந்து அந்த அளவுக்கு கற்பனை பண்ணி ஸ்டோரி அப்படி எழுதிக்கிருக்கா. இங்கிட்ட ஃபெங் என்னன்னா பெட்டுக்கு நடுவில் வந்து பாலம் போடுற மாதிரி ஒவ்வொரு பாத்திரத்தையும் மெல்லமா எடுத்து வச்சுட்டு பொறுமையா சத்தமே இல்லாம படுக்க போறான். செங்க தூங்கிட்டான்னு பார்த்தா தூங்கல. டே தம்பி என்ன ரொம்ப பயப்படுற போல இருக்கு அப்படின்னு செங் வந்து கலாய்ச்சிட்டு இருக்கான். டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இருந்தாலும் சின்னதா ஒரு சேஃப்டி வேணும்ல, அதான் இப்படி எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங் படுத்துறான். ஃபெங்கு இவ்வளவு பாத்திரம் அரேஞ்ச் பண்ணா பண்ணியும் செங்க பார்டர் தாண்டி வந்து ஃபெங்கு வேலையை படுத்து கிடக்கும். ஃபெங்கு காலையில கண் முடிச்ச உடனே பதறி போய், டேய் எந்திரடா எந்திரி, அவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எப்போ சத்தமே இல்லாம இங்கிட்டு வந்த அப்படின்னு திட்டிக்கு இருக்கான். ஆமா, இது பெரிய இந்தியா பாகிஸ்தான் பார்டரு, போடடே போடடே, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் அப்படியே படுத்துறான். டேய் எந்திரடா எந்திரி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுடா, எந்திரி எந்திரி அப்படியே எழுப்பிட்டுட்டே இருக்கான். அவன் எந்திக்கவே மாட்டேக்கான். நோ ரெஸ்பான்ஸ், இவன் காதுக்குள்ள ரயில் வண்டியே போனாலும் இவன் எந்திக்க மாட்டான் போலையே. சரி நாம போய் ரெடியாகும் அப்படின்னு பெண் வந்து ப்ரெஷ் பண்ண போறான். செங்கு தூங்கி எழுந்துச்சு அங்க வரப்பான், அப்படியே இவனோட அந்த ஏழாம் மாதிரி ஒரு லுக்கை விடுறான். பெண்கும் பார்க்கலாம். இதோட எபிசோட முடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணிருந்தேன். அடுத்தடுத்த எபிசோட்லாம் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. கூடிய சீக்கிரமா அந்த வாட்டர் பாய் எபிசோடு நம்ம சேனல்ல வந்து வந்துடும். ஓகே.